வணக்கம், வெல்கம் சொல்லுங்க தமிழா. இன்னைக்கு நாங்க வெயில் கேத்த மாதிரி ஒரு சம்மர் ஜூஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதுவும் பப்பாளி பழ ஜூஸ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். பப்பாளி பழ ஜூஸ் செய்யறதுக்கு இப்ப நான் பப்பாளி பழம் ஒன்று எடுத்திருக்கேங்க. இதுல இருந்து நம்ம தேவையான அளவு போட்டு ஜூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் இதை வந்து மேல் துளசி விட்டு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பப்பாளி பழம் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுங்க. இப்போ இந்த சைஸ்ல கட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம ஜூஸர்ல போட்டுக்கலாம், மிக்சி ஜார்ல. இப்போ இதுக்கு தேவையான சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வேணாம், ஹெல்த்துக்கு நல்லதில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தேன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதுக்கு 4 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டேன். ஏன்னா பழம் வந்து கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக தான் இருக்குது. அதனால ஸ்வீட் நல்லா இருக்கிற பழமாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு 2.5-3 டேபிள்ஸ்பூன் சேர்த்திங்கனாலே போதும். இப்போ இதோடு நான் பால் சேர்க்க போகிறேன். பால் சேர்க்கலன்னா நீங்கள் தண்ணி சேர்த்து கூட எடுத்துக்கலாம். பால் சேர்த்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பப்பாயாவை கொடுத்தா எந்த குழந்தைங்களுமே சாப்பிட மாட்டாங்க. அதே நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஜூஸ் குடிச்சிடுவாங்க. இதை நம்ம நல்லா அடித்து எடுத்துட்டு வந்துடலாம். நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சுங்க. இப்போ நமக்கு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கிளாஸுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் ஐஸ்கிரீம் போட்டுக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கூல் வாட்டர் கூட ஊற்றி அடிக்கிறதா இருந்தால் அடிச்சிக்கலாம். ஐஸ்கிரீம் போட்டு குடிக்கணும் தான். இதில் வந்து நான் சில் தண்ணியை ஊற்றலை. இதில் ஒரு 2 ஐஸ்கிரீம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான சத்தான பப்பாளி பழ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பப்பாளி பழ ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வெயிலுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸ் இது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உலக தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.